பேசிக்கலி இங்க ரெண்டு பேர்கிட்ட பெரிய தொல்லைங்க. ஒன்னு வந்து தண்ணி அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கிம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்துக்கலாம். ரெண்டாவது இந்த சாக்கடை போடுறாங்க பாருங்க, இவங்க பெரிய அகராதி. இங்க சாக்கடைனா சாரி, பூஜை செஞ்சு வந்து சாக்கடை போடுறவங்க. சாக்கடையை பார்த்தா சாக்கடை தான் சொல்ல தோணும். பிகமிங் எ பிக் பெயின் இன் தி ஆஸ். இங்க பாருங்க, தண்ணி சுத்தமா இருந்தா பிடிக்கிறதே இல்ல போல இருக்கு. ஊதுபத்தி, பிளாஸ்டிக் சாக்கு, இப்போ சுத்தம் பண்ண இடம் இது. ஆனா டிச்சி ஆக்கணும், இது இந்த அழகான இடத்த டிச்சி ஆக்கணும், சாக்கடை ஆக்கணும். எப்படி ஒத்துக்க முடியுது? ரொம்ப அசிங்கமா தோணல இதெல்லாம். இவ்வளவு அழகா ஒரு இடத்த உருவாக்கியிருக்கோம், இது இப்படி பண்றதுக்கு மனசு வந்திருக்கு. சரி, ஏதோ ஒன்று. இது இண்டிவிஜுவலா வந்து பண்ற கலவரம். இது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அதிகமா கலவரம் நடக்கும்ட்டு அந்த ஒரு குட்டையை போட்டுட்டு இருக்கேன். அந்த குட்டைக்குள்ளேயே குப்பையெல்லாம் கொட்டி விநாயகர்லாம் கலக்கி அட்லீஸ்ட் இந்த 58 ஏக்கர் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஐ எம் அப்போஸ் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவிட்டிஸ். ஆனால் பணம் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் மக்கள்கிட்ட வாங்கி. வேதனையா இருக்கு, என்ன பண்ண. நன்றி. Thank you.